மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நேற்று முன்தினம் நெல் தூற்றும் இயந்திரம் பழுதடைந்ததால் கடந்த 2 நாட்களாக கொள்முதல் நிறுத்தப்பட்டது. இதனால் ஆன்லைனில் பதிவு செய்து டோக்கன் பெற்று காத்திருந்த விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் அவதியடைந்தனர். இந்நிலையில் இயந்திரம் பழுது நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் கொள்முதல் செய்யப்பட்ட போது நேற்று டோக்கன் பெற்றவர்கள் நெல்லை கொள்முதல் செய்யாமல் மீண்டும் ஆன்லைனில் பதிவு செய்து வர சொல்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்று சில மணி நேரத்திலேயே நெல் தூற்றும் இயந்திரம் மீண்டும் பழுதடைந்ததால் கொள்முதல் நிறுத்தப்பட்டது. உடனடியாக இயந்திரத்தை பழுது நீக்கம் செய்து முன்பதிவு செய்து விவசாயிகளை அலைகழிக்காமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று திருக்கடையூர் பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.